இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த புத்தகங்கள் 2020 புத்தக வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து ஐயா கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின கோபல்ல கிராமம்ன்ற புத்தகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புத்தகங்கள் எதுவுமே வந்து 2019 or 2020 மட்டுமே வெளியான புத்தகங்கள் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து இந்த 2019 or 2020 வருஷத்தில் தான் நான் இதை படித்தேன். அந்த படித்த புத்தகங்களில் எனக்கு பிடித்த புத்தகங்கள் வரிசையில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து 2வது புத்தகம், அதாவது வந்து ஐயா கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின கோபல்ல கிராமம்ன்ற புத்தகம். இந்த புத்தகம் வந்து, இந்த புத்தகத்தின் மூலியமா ஐயா கி ராஜநாராயணன் அவர்கள் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு கிராமத்தை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த புத்தகத்துல. நமக்கு அவர் ஒவ்வொரு ஆளா நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அந்த கிராமத்துல. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாரு, அவங்களோட வரலாறு நமக்கு அறிமுகப்படுத்துறாரு, இப்படி நிறைய விஷயங்கள் அது மூலியமா நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு. மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 35 லட்சத்துக்கும் மேலே வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அங்கமாக, தமிழகத்தோட ஒரு அங்கமாக ஆகிட்டாங்க. அவர்களை பற்றியான வரலாற்றையும் நம்ம படித்து முடிக்கும் போது தான் வந்து தமிழகத்தோட வரலாறு வந்து முழுமையடையுது. ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம் தமிழ்நாட்டில். அவங்கள பற்றியும் நம்ம படித்தபோது தான் நமக்கு வந்து அந்த முழுமையான ஒரு வரலாறு முழுமையடையும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாறுங்கிறது சும்மா வந்து ஒரு மன்னரை பற்றியோ இல்லை வந்து போர் பற்றியோ இல்லை வந்து இந்த வருஷத்தில் இவர் ஜெயிச்சாருப்பா, அந்த வருஷத்தில் இவர் ஜெயிச்சாருப்பா அப்படின்றதுலாம் வரலாறு கிடையாது. அந்த அரண்மனை பற்றி படிக்கணும், இதெல்லாம் வரலாறு கிடையாது. வரலாறுனா என்ன, கடந்த காலத்தில் ரத்தமும் சதையுமா வாழ்ந்த மக்களோட செயல்கள், அவங்கள பற்றியான உணர்வுபூர்வமாக நம்ம வந்து அவர்களை வந்து முழுமையாக வந்து படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு அந்த 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 கடந்த கால மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஒரு அனுபவத்தை பெறும், ஒரு அறிவை பெறும். அந்த அனுபவத்தின் மூலியமா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மனுஷன் வந்து கடந்த காலத்துல செஞ்ச அதே தப்பை வந்து மறுபடியும் செய்யும். அப்படி செய்யும் போது அதே மாதிரியான தவறுகள் வந்து இப்பயும் வந்து நிகழும். பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்லர் இருக்காரு, ஹிட்லர் வந்து அன்னைக்கு வந்து ஹிட்லர் மேல மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா. ஹிட்லரோட ஃபாசிசத்தை வந்து ஆதரிச்ச ஜெர்மானிய மக்களையும் தானே நம்ம தப்பு சொல்லணும். அப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபாசிசத்தை மறுபடியும் நம்ம தலை தூக்கும் போது மறுபடியும் நம்ம ஆதரிச்சோம்னா அதோட விளைவு இதுதான்ப்பா அப்படின்றதுதான் ஹிட்லரை பற்றி நம்ம படிக்கும் போது நம்ம பெறக்கூடிய அனுபவம். ஒருவேளை எதிர்காலத்தில் மறுபடியும் நம்ம வந்து அந்த அனுபவத்தை நம்ம மறந்துட்டு மறுபடியும் நம்ம அந்த தப்பை செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அதே மாதிரியான ஒரு நாசத்தை தான் நம்ம வந்து மனித இனம் வந்து மறுபடியும் வந்து ஃபேஸ் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி தான் அதான் வரலாறுன்றது. இந்த வரலாற்றை வந்து பொதுவாக வரலாற்று நாவல் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக நமக்கு சொல்லுவோம். அது வரலாற்று நாவலால் மட்டும்தான்ப்பா வரலாற்றை வந்து அப்படி சொல்ல முடியும். சும்மா வந்து தகவல் மாதிரி வருஷ வரிசையாக அந்த வருஷம் அந்த வருஷம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நம்மளே அந்த 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 காலத்தில் நம்மளே வந்து வாழ வச்சு இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமாக நம்மளால் உணர முடியும். அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை வந்து வரலாற்று நாவல் மூலியமாக படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த 35 லட்சம் தெலுங்கு பேசக்கூடிய மற்ற தமிழ் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பற்றியான வரலாற்றை வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான நாவல் வந்து பார்த்தீங்கன்னா கோபல்ல கிராமம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு மன்னராகவோ வந்து ஒரு படை வீரர்களாகவோலாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. சில மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சத்து காரணமாக வந்தாங்க, சில மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ராஜாக்களோட தொல்லை தாங்க முடியாமல் பாதுகாப்பு தேடி ஒரு தஞ்சம் போனாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படி வந்தவங்கள தமிழர் வந்து அரவணைச்சிக்கிச்சு. அதுதான் தமிழர்களோட ஒரு மரபு இல்லைங்களா. எப்பயுமே வந்து உயர்ந்த நாகரிகம்ன்றது தன்ட்டிருந்தும் நல்ல விஷயங்களை மற்ற நாகரிகத்துக்கு கொடுத்து மற்ற நாகரிகத்திலிருந்தும் நல்ல விஷயத்தை வந்து தான் எடுத்துக்கும் போது தான் அது மேற்கொண்டு வளருது இல்லையா. அந்த மாதிரி தான் தமிழகம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஓப்பன் மைண்டாக இருந்திருக்கு, ஓப்பன் மைண்டடாக இருந்திருக்கு, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு விஷயங்களை வந்து தனக்கு உள்வாங்கிக்கணும் இல்லையா. இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, நல்ல விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கிறது, நல்ல வார்த்தைகளை வந்து தன்னோட மொழிகளோட கூட இணைச்சிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தஞ்சம் அடைஞ்ச மக்களை வந்து அரவணைச்சிச்சு தமிழகம். அப்படி அரவணைச்சதுக்கு வந்து அந்த மக்கள் வந்து ஒரு சின்ன கைமாறு மாதிரி கூட நினச்சிங்கன்னா, காடு மேடாக இருந்த பூமியை ஒரு சில இடங்களில் இன்னைக்கு குறிப்பாக ஒரு சில ஏரியாக்கெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா. மேற்கு தொடர்ச்சி மலையை ஓரத்தில் இருக்கிற சில ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு பயங்கரமான அடர்ந்த காடு, அந்த காட்டெல்லாம் வந்து சீர்திருத்தி அந்த காட்டை வந்து வெட்டி முள்ளு மரம் கத்தா பாத்திகள் இப்பாத்திகள் எல்லாத்தையும் வெட்டி கிளீன் ஆகி அது ஒரு விவசாய நெல் விளையக்கூடிய பூமியாக அதை மாத்துறாங்க. அந்த மக்களோட உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வளர்ச்சியில் இல்லையா. அந்த 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 மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார். வந்து மக்கள் வந்து வந்தோடனே வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல தான்ப்பா நமக்கு வந்து நம்மளோட கிராமத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உழைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து காட்டை திருத்துவாங்க, அதெல்லாம் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அவங்க வந்து அவங்க பேர் வந்து மங்கத்தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 135 வயசான பாட்டி. அவங்கள நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா ஒரு கடந்த காலத்தோட ஒரு பிரதிநிதி மாதிரி தான் நான் பார்க்குறேன். மங்கத்தாயார் அம்மாள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வரும்போதே வந்து அந்த கதை மாந்தர்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற மாதிரி தான் அதில் வந்து அவர் கதை கேட்குற மாதிரி தான் அதில் எழுதியிருப்பாரு. நம்மளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் அவங்க கிட்ட கதை கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க வரும்போதெல்லாம் நமக்கு வந்து வண்டாங்கப்பா வண்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம முடியும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஆந்திராவிலேருந்து தமிழகம் வந்த வரலாறு வந்து அந்த ஒரு பயண வரலாறு வந்து நாட்டுப்புற இதில் அவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கதையிலே வந்து வரலாற்றோடு கற்பனையும் கொஞ்சம் கலந்து தானே அதோட அழகாக தானே அப்படி அதில் வந்து சூப்பராக அந்த கதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து கதை கேட்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி வந்து மங்கத்தாயார் அம்மாள் தான். இந்த புத்தகத்தில் அவங்க சூப்பராக கதை சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கதை கேட்கறது வந்து இன்னும் கூட நம்ம வந்து கதை கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நமக்கு இந்த இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கதை நடந்த காலகட்டம்ன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1700 1800 அந்த காலகட்டங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 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 நிலையான ஒரு ஆட்சி இல்லை தமிழகத்தில். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து ஒரு சரியாக இல்லை தமிழகத்தில். ஏன் அப்படின்னா நவாபுக்கும் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனிக்கும் வந்து ஒரு அதிகார சண்டை நடந்துருந்துச்சு. யாருக்கும் ஆட்சி பிடிக்கிறது யாருக்கும் அது பிடிக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி நடந்துட்டு இருந்துச்சு என்ன சூழல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தடியெடுத்த தண்டல்காரன்ற மாதிரி அதான் அந்த சூழல் இருந்துச்சு. அதில் வந்து தீவெட்டி கொள்ளையர்கள்னு சொல்லி ஒரு கொள்ளையர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு கிராமத்தை வந்து டார்கெட் பண்ணிடுறாங்க. அந்த டார்கெட்டில் வந்து கொள்ளையர்களை கொடுத்துறாங்க. நான் வந்து தீவெட்டி கொள்ளையர்கள் வராங்க வராங்கப்பா வராங்கப்பா. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆயுதம் கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் இப்போ ஒருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அப்புறம் இன்னைக்கு மேலே என்னடா இங்கே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அசந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ராத்திரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கையில் வந்து தீப்பந்தம் இன்னொரு கையில் வந்து ஆயுதம் இப்படி எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு வர கூடுறாங்க. கூந்து அந்த கிராமத்தில் வந்து எல்லா குடிசையும் வந்து கொடுத்து விட்டு அந்த மக்களை வந்து வெட்டி அந்த செவரெல்லாம் உடச்சி உள்ளார போய் தேவையான பொருள்லாம் வந்து சூறையாடிட்டு திருடிட்டு ஓடிடுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வந்து சேகரிச்சிருக்க சொத்தெல்லாம் இப்படி கொள்ளையர்கள் வந்து திருடிட்டு ஓடிடுது. அதுக்கு தான் ஆனால் அந்த காலத்தில் வந்து நிலையான ஆட்சி இல்லை இல்லையா, யார் கேட்க போகிறது இல்லை அவங்க சொல்கிறதானே இது. அப்படி இருக்கிற சூழலில் வந்து எப்படி வந்து கிராமத்து மக்கள் வந்து தங்க தங்க தற்காத்துக்குவாங்க. வேறு வழி கிராமத்து மக்கள் தான் அவங்களே தான் அவங்கள தற்காத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து எப்படி வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து தற்காத்துக்கிறாங்க என்னென்ன மாதிரிலாம் யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே திடீர்னு வந்து ஒரு படை மாதிரி ஆகிடும். ஒரு பயங்கரமான திட்டெல்லாம் தீட்டி எப்படி வந்து இவங்களை தாக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த போர்லாம் சூப்பராக இருக்கும் தெருவில் அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது எப்படா அவங்க வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நான் ரொம்ப ரசித்து படித்த ஒரு நாவல். இந்த நாவல் ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த நாவல் மூலயமா ஐயா டி ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கதை மாந்தனையும் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துற விதமே இருக்குல்ல செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு மாந்தனையும் அவர் அறிமுகப்படுத்துறது பொதுவாக வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ ஒருத்தர் செங்கன்னாலும் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா செங்கன்னா இருப்பாங்க நிறையா ராமசாமி இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கு பேருக்கு முன்னாடி ஒரு அடமொழி பேர் வச்சுருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து கார வீடு செங்கன்னா படுப்பாறை செங்கன்னா மண்ணு தண்ணி சொல்லணும்னா இப்படின்னு சொல்லி சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கேலியாக கிண்டலாக வந்து ஒரு அந்த பேர் கூட அமைஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கு பின்னாடி ஆனால் ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வந்து ஐயா கி ராஜன் அவர்கள் சொல்கிற விதமே வேறு லெவலுக்கு. நான் ரசித்து இந்த புக்கை படித்தேன் ஆக்சுவலாக.
நமக்கு வந்து ஒரு அழகான கிராமத்துல வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு வரலாற்றோட சேர்ந்து நமக்கு வந்து இதுல வந்து. அதே மாதிரி இந்த நாவலில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, கிராமங்கள்ல இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், தற்சார்பு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு இதையே நம்ம நம்பி இல்லாம, குறைஞ்சபட்சம் நமக்கு தேவையான இதாவது, எதுக்கு எடுத்தாலும் நம்ம மார்க்கெட்டே நம்பி இல்லாம, குறைஞ்சபட்சம் நமக்கு தேவையானதாக நம்ம வந்து செய்யணும், ஃபுல்லா கன்சியூமராகவே இல்லாம, குறைஞ்சபட்சம் நமக்கு தேவையானதாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் அந்த கிராம அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த கிராமங்கள் பாத்தீங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாமே தானே தான் உற்பத்தி பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு அதுல வந்து ஒரு இதுல வரும், ஏன்னா ஒரு பாம்பு வந்து முடிச்சு அந்த தோலை வந்து காய்ச்சி அதை வந்து மருந்தா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு விலங்கோட எலும்பு வந்து தோடா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, வேப்பங்கொட்டை ஆமணக்கு இதெல்லாம் வந்து நல்லா காய்ச்சி இதோட ஃபர்ஸ்ட் லேயரை பிரிச்சு எடுத்து மறுபடியும் அதை காய்ச்சி எண்ணெயா பயன்படுத்திப்பாங்க. இப்படி இப்படி வந்து அதுல வந்து நிறைய விஷயம் வந்து அந்த காட்டுல இருந்து அவங்க எடுத்துப்பாங்க, எடுத்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்களே உருவாக்கிவாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்களே ரெடி பண்ணி உருவாக்கிவாங்க. இது வந்து தற்சார்பு பதம், இதை வந்து நம்ம அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கணும். இதை நம்ம மனந்த இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து தாத்தாங்கள்ட்ட கதை கேட்கறதுன்றது ஒரு சுகம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, கி ராஜநாராயணன், பூமணி இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த அல்டிமேட் தமிழ் தாத்தாங்க, சூப்பராக கதை சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட கதை கேட்கறதுன்றதே தனி சுகம்தான். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஆவணம் கூட, நிஜமாவே இது ஒரு ஆவணம் கூட. இந்த இதில் வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப ஆவணப்படுத்திருப்பாரு. இது வந்து நீங்க படிங்க, உங்களுக்கும் இந்த புத்தகம் பிடிக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், அதை நீங்களும் உணருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.